வணக்கம் நண்பா. இப்போ பொதுவாகவே இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கூகுள் டயலரை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணுறதுக்கு கூகுள் டயலரை வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஃபோன்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே வரும். ஆனால் இதில் எல்லாருக்கும் வர ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது மாதிரி கால் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் இங்கே ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் வந்து ரெக்கார்ட் ஆகிடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போயிடும். இதனால் வந்து அவங்களுக்கு தெரியாமல் உங்களால் காலை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயமா இருக்கிறதால இதை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிருக்கிறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கட்சி வரைக்கும் பாருங்கள். ஆப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் பண்ண தெரியலனா உங்களால் காலை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்சளவு அந்த செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிறது மூலம் கண்டிப்பாக உங்களால் மற்றவர்கள் பேசும் விஷயத்தை வந்து அவங்களுக்கே தெரியாமல் காலை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில நேரத்தில் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஆப் எது, அந்த செட்டிங்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தருது பார்த்தீங்களா, அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க. இதனால் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்துன்னு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இங்கே ட்ரூ ஃபோன் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த லோகோவை பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தவரை இங்கே டிஃபால்ட் ஃபோன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து செட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. அதாவது நீங்கள் கால் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வருமானன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், செட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்குது, பர்மிஷன் வந்து நம்ம செட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா ஓவர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது காலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த டெய்லர் பேட் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே செட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். செட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து பர்மிஷன் வந்து ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லர் பேட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணு மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸுக்கு போய்க்குங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கால் அண்ட் அவுட் கோயிங் கால்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணவொடனே இங்கே கால் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனேபிள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இதுமாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் கேட்குது. ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணா வந்து நீங்கள் இதை இன்கமிங் கால்ஸ் சொல்லிட்டு அவுட் கோயிங் கால்ஸ் சொல்லிட்டு வந்து எந்த ஏதாவது ஒரு காண்டாக்ட்க்கு நீங்கள் செட் பண்ண வச்சிங்கன்னா அந்த காண்டாக்ட் மட்டும் ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அன்னோன் நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை பர்டிகுலராக ஒரு நபருக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இங்கே வேணா நீங்கள் வச்சுக்கோங்க. இதுமாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெக்கார்டிங் ஆப்ஷன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ட்ரூ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் யாருக்காவது கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைலண்ட்டாக வந்து உங்களை அடுத்த இருக்கிற நபருக்கு தெரியாத மாதிரி நீங்கள் வந்து காலை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது. அதே மாதிரி எந்த ஒரு கால் ரெக்கார்டும் வந்து இங்கே காமிக்காது இந்த ஃபோனில். இது மாதிரி ஈஸியாக வந்து அடுத்திருப்பவருக்கு தெரியாமல் சைலண்ட்டாக வந்து உங்களால் காலை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. உங்களுக்கு வேணா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா உங்கள் விருப்பம் தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.